சென்னையில் விட்டுவிட்டு மழை பெய்து வரும் நிலையில் தலைமைச் செயலகத்தில் அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் வருவாய்த்துறை அதிகாரிகளோடு ஆலோசனையில் ஈடுபட்டார். இதுகுறித்த விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ரமேஷ். என்னென்ன அம்சங்கள்லாம் பேசியிருக்காங்க ரமேஷ்? மணிமாறன், வங்கக்கடல் பகுதியில் பாத்தீங்கன்னா கீழடுக்கு சுழற்சி குமரிக்கடல் பகுதியில் நிலவுவதன் காரணமாக சென்னையை ஒட்டிய பகுதியில் கனமழை பெய்து வருகிறது. காலையிலிருந்து பாத்தீங்கன்னா குறிப்பாக இந்த கடலோர பகுதியாக இருக்கக்கூடிய பட்டினம்பாக்கம், காமராஜர் சாலை, பாரிமுனை உள்ளிட்ட பகுதியில் கனமழை பெய்து கொண்டிருக்கிறது. நம்ம இருக்கக்கூடிய சென்னை தலைமைச் செயலகம் பகுதியிலும் நல்ல மழை பெய்து வருகிறது. மனு கொடுக்க வரக்கூடிய ஏராளமான குறிப்பாக மக்கள் மற்றும் இந்த தலைமைச் செயலகத்திற்கு வரக்கூடிய பணியாளர்கள்லாம் வந்து குடைப்பிடித்துக் கொண்டு செல்வதை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக பாத்தீங்கன்னா இந்த வடகிழக்கு பருவமழையில் கடந்த இந்த தீபாவளிக்கு பிறகு ஒரு சில நாட்கள் விட்டுவிட்டு மழை பெய்த நிலையில் தற்போது காலையிலிருந்து கனமழை பெய்து வருவதை நம்முடைய ஒளிப்பதிவாளர் இங்கு இருக்கக்கூடிய மதுசூதனன் காட்சிப்படுத்தி வருகின்றார். இந்த கீழடுக்கு சுழற்சி இந்த நிலையில தான் பாத்தீங்கன்னா வருவாய்த்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் சற்று முன்பாக தலைமைச் செயலகத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் சம்பந்தமாகவும் அதே போல அந்த வருவாய்த்துறையுடைய அந்த போர்டு மீட்டிங்கிலையும் பங்கேற்றார். இதுல வந்து காவல்துறை அதிகாரிகள் மற்றும் பல்வேறு உயர் அதிகாரிகள், வருவாய் நிர்வாக ஆணையர் எஸ் கே பிரபாகர் ஐஏஎஸ், வருவாய்த்துறை செயலாளர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளும் பங்கேற்றிருந்தார்கள். நேரடியாகவே இங்க இந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். அதாவது பாத்தீங்கன்னா எந்த அளவிற்கு மழை தற்போது பெய்து கொண்டிருக்கிறதை பார்க்க முடியும். இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் கேட்கலாம், சார் நீங்க எங்கிருந்து வந்திருக்கீங்க, காலையிலிருந்து என்ன மாதிரியான சூழ்நிலை இருக்கு? காலையிலிருந்து சாரல் விழுந்து கொண்டே இருக்கு. நான் மதுரை மாவட்டம் கபடி பிளேயர் வேலை விஷயமா மனு கொடுக்க வந்தேன். காலையிலிருந்து இப்போ வரைக்கும் மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு. காலையிலிருந்து இந்த பகுதியில் வந்து கனமழை பெய்து கொண்டிருப்பதால் இங்க இருக்கக்கூடிய தலைமைச் செயலக பணியாளர்கள் மற்றும் இங்க வரக்கூடிய பொதுமக்கள் பாத்தீங்கன்னா குடைப்பிடித்து வர செல்லக்கூடிய, அதே போல இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் இந்த மழை பெய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த வடகிழக்கு பருவ மழையில குறைவான அளவே தமிழகத்திற்கு மழை இந்த ஆண்டு கிடைத்திருக்கின்றது. எனவே ஒரு நல்ல மழை பெய்தால்தான் இங்க இருக்கக்கூடிய சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய ஏரிகள் மற்றும் குளங்கள் வந்து நிரம்பினால்தான் வரக்கூடிய கோடை காலத்திற்கு ஒரு தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படாது எனவும் தெரிவிக்கிறார்கள். மணிமாறன், விவரங்களை கொடுத்தமைக்கு நன்றி.